எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களால் எப்பொழுதுமே கொண்டாடப்படக்கூடிய நடிகர் சிலம்பரசன். சிலம்பரசனுக்கு ரொம்ப நாளாக கல்யாண மகளை வயசு இப்போ 38 தொட்டுட்டார் சிலம்பரசன். இந்த விஷயம் எப்போவுமே அவருடைய அப்பா டி ராஜேந்தருக்கும் ரொம்பவே கவலையை தரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. இந்நிலையில் தான் சிம்பு ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக நம்ம சிலம்பரசன் மறுபடியும் ஒரு காதலில் விழுந்திருக்காராம். எப்போ வேணாலும் அந்த நடிகையை சிலம்பரசன் கைப்பிடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யார் அந்த நடிகை, சிம்புவுக்கு எப்போ கல்யாணம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசோரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். தமிழ் திரையுலகத்தில் தனக்குன்னு அதிகமான ரசிகர்களை வச்சுருக்கக்கூடிய நடிகர்களில் மிக முக்கியமானவர் நடிகர் சிலம்பரசன். நடிகர் சிலம்பரசனை பொறுத்த வரைக்கும் காதல் அழிவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் ஹீரோவாக நடித்தார். தம் படத்தில் அவர் காட்டின விரல் வித்தைகள்லாம் வேறு லெவலில் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுல, ஒரு காலகட்டத்தில் நடிகர் சிம்புவுக்கும் தனுஷுக்கும் இடையில தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் கடுமையான போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலும் உருவாச்சு. ஒரு கட்டத்தில் நடிகர் தனுஷ் ரஜினிகாந்துக்கு மருமகனாகவும் ஆயிட்டார், திரையுலகத்திலையும் வேறு லெவலுக்கு போயிட்டார். ஆனால் சிலம்பரசன் தொடர்ந்து சினிமா துறையில் போதிய கவனம் செலுத்தாதனால தன்னுடைய உடலும் பெரிதாகி அவருடைய மனமும் சோர்வடைஞ்சு ரொம்பவே ஒதுங்கியே இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஷூட்டிங் கூட சிம்பு சரியான நேரத்துக்கு வர்றதில்லை அப்படின்னு குற்றம் சொல்லியே பல படங்கள் தள்ளி போச்சு. அவருக்கு வெளிவரதுலையும் சிக்கல் ஏற்பட்டுச்சு. இப்படியான சூழலை தான் மீண்டும் மறுபடியும் நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்து மாநாடு படம் மூலமாக திரும்பியும் வந்திருக்காரு நடிகர் சிலம்பரசன். வந்தா சுட்டா ரிப்பீட்டு அப்படிங்கக்கூடிய வசனம் மாதிரி படம் மூலமாக மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ரிப்பீட் ஆகியிருக்காரு நடிகர் சிலம்பரசன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஊதி பரிதான தன்னோட உடம்பையும் ரொம்பவே ஸ்லிம்மாக்கி ரொம்ப நச்சுன்னு நம்ம பழைய காலத்தில் பார்த்த அந்த சிலம்பரசன் மாதிரியே மறுபடியும் வந்து நிற்கிறாரு சிம்பு. இப்படியான சூழலை தான் நடிகர் சிலம்பரசன் மனசுக்குள்ளே காதல் சில காயங்கள் இருக்கு. நடிகர்கள் அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காதல்னு பார்த்தீங்கன்னா நடிகை நயன்தாராவோட காதலில் விழுந்திருந்தார் நடிகர் சிலம்பரசன். அந்த காதல் கைகூடலை. தொடர்ந்து ஹன்சிகாவையும் காதலிச்சார், அந்த காதலும் கைகூடலை. இந்த சூழலில் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய நடிகை, அந்த நடிகை மீது காதல் வயப்பட்டிருக்காரு. அந்த நடிகையினுடைய பெயர் நிதி அகர்வால். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை பூர்வீகமாக கொண்டவங்க தான் நிதி அகர்வால். இவங்களும் சிம்புவும் சேர்ந்து ஈஸ்வரன் படத்தில் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. நிதி அகர்வால் வந்து ஒரு மார்வாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்தவங்க, சிறந்த ஒரு டான்ஸரும் கூட. நிறைய நல்ல டான்ஸ்லாம் அவங்க ஆடியிருக்காங்க. ஜெயம் ரவி நடித்த பூமி படத்துலையும் இவங்க கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. சிம்புவோட ஈஸ்வரன் படத்துலையும் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அவர் நடித்த அந்த ரெண்டு படங்களுமே போன வருஷம் பொங்கலுக்கு தாங்க வெளியாச்சு. இந்த நிலையில் தான் இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் இப்போ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது ஈஸ்வரன் படத்தினுடைய ஷூட்டிங்கின் போதே இந்த காதல் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்புக்கு எப்படி இரண்டு காதல் தோல்விகள் இருக்கோ நயன்தாராவோடையும் ஹன்சிகாவோடையும், அதே மாதிரியே நிதி அகர்வாலுக்கும் ஒரு காதல் தோல்வி இருக்காங்க. பிரபல கிரிக்கெட் வீரர் கே.எல். ராகுலை காதலித்து கருத்து வேறுபாட்டால் இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் தான் இவர்கள் இருவரும் இப்பொழுது காதலிக்கிறதா ஒரு தகவல் கோடம்பாக்கம் முழுவதும் கிசுகிசுக்கப்படுது. நடிகர் சிம்புவும் நிதி அகர்வாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு வெகு நேரம் பேசிக்கிறாங்களாம். ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சால் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சிம்புவும் தொடர்ந்து அவருடைய நண்பர்கள்கிட்டையும் இந்த கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஒரு வழியாக டி ராஜேந்தர் கூட எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணியிருப்பா, உன் தம்பி குரளரசனுக்கு கூட கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கக்கூடிய மன வருத்தத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காராம். ஆக சிம்பு வீட்டில் சீக்கிரமே டும் டும்